நான் திரும்பி பார்க்குறேன், இந்த ஊழியம் வந்து ஆரம்பத்தில் இப்பொழுது இருக்கிற செழிப்பில் அந்த ஊழியம் இல்லை. எத்தனையோ முறை அப்பா வந்து பொருளாதார ரீதியாக அவங்க பட்ட கஷ்டங்கள் நாங்கள் கூட இருந்து பார்த்துருக்கோம், எங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும். சில தடவை சாதாரண காரியம் நாங்கள் கேட்போம், அப்பா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு கேட்போம், பார்க்கலாம் அப்படின்வாங்க. பார்க்கலான்னா அர்த்தம் என்னன்னா அது இல்லைன்னு அர்த்தம், அந்த காசு இருக்காது அவங்ககிட்ட. அந்த லெவல்ல தான் அவங்க ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த ஊழியத்துல இவ்வளவு குறைவுகள் நடுவில் அவங்க வந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஊழியங்களுக்காக அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இங்கேயே பெரிய பிரச்சனை இருக்கும், ஆனா வெளி மாநிலங்களை கொண்டு போய் மிஷினரிகளுக்காக காசை கொண்டு கொடுத்துட்டு வருவாங்க. எனக்கு நல்லா தெரியும், அப்பா கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க, பலமுறை ஆந்திராவில் நடந்த ஊழியங்களுக்கு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு காசு இருக்காது, மாசந்தோறும் காசு கொடுக்க காசு இருக்காது. அங்க சில ஆலயங்களை கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப இருக்கிறது போல அன்றைக்கு எந்த குடும்பமும் முன் வந்து நான் ஆலயம் கட்டி கொடுக்குறேன்னு யாருமே வரல. அன்றைக்கு சர்ச்சில் வர்ற தசவபா காணிக்கைகளை எடுத்து பெரும்பகுதி இப்படி ஊழியங்களில் போய் அவங்க விதைச்சாங்க. அநேக வேளை காசு இருக்காது, அங்க நெருக்கடி ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிய அப்பா கடனை வட்டிக்கு வாங்குவாங்க, வாங்கி கொண்டு போய் அங்கே போய் ஊழியங்களில் கொடுப்பாங்க, கொடுத்து சர்ச்சு கட்டுங்க, அவங்களுக்கு மாச சம்பளத்தை போடுங்க. அவன் என்ன பண்ணுவான், பசியில் என்ன பண்ணுவான், நம்ம கொடுக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான், அவன் எப்படி சாப்பிடுவான், கடனுக்கு வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. எத்தனையோ நாள் கண்ணீர் தான், அந்த கண்ணீரின் விதைப்பு கத்திரிக்கு நம்மை கம்பீரமாய் அறுக்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஆந்திராவுக்கு போங்க, நான் கடந்த மாதம் நீங்கள் அறிந்திருக்கிறபடி கிட்டத்தட்ட 17 இடங்களில் நான் சுற்றி திரிந்து அந்த ஒரு வாரம் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் விஜயவாடாவில் இறங்கி அங்கேருந்து வண்டியிலேயே சுற்றி சுற்றி ஒவ்வொரு இடமா குடும்பமாக நாங்கள் சுற்றினோம். இந்த இடங்களுக்கு அநேக இடங்களுக்கு நான் ஏற்கனவே சிறு வயதுலேருந்து நான் போயிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் போகும்போது அங்கே சொன்ன சாட்சி என்னென்னா, பாஸ்டர் வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னால் நடந்தே இந்த இடத்துக்கு வந்தாங்க என்று சொன்னாங்க. ஒரு முறை நாங்கள் ஒரு கிராமம் அதுக்குள்ளே ஒரு ஆலயம் இருக்குது, அப்போ பாஸ்டர் வந்து எங்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் அந்த இதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. சரி போகலாம் வதர்னு சரி கிளம்பி போனால் அது ஒரு ஆற்று ஓரம், அந்த கோதாவரி நதி ஓரமாக, சரியான ரோடே கிடையாது, இன்னைக்கு ரோடு கிடையாது, அப்படியே மணலும் அப்படியே கொஞ்சம் இது மாதிரி கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து வண்டியை ஓட்டணும். வண்டியை ஓட்டிட்டு ரொம்ப தூரம் வரும் வரும் கிராமம் வரும் கிராமம் வரும்னு ஒவ்வொரு டேர்னு திரும்பினா கிராமம் வரல, போயிட்டே இருக்கு அது பாட்டுக்கு உள்ள. ஒரு கரண்ட் வசதி கிடையாது, ஒன்றும் கிடையாது. கடைசியில் ஒரு 20 நிமிஷம் அந்த வண்டியில் போய் நாங்க தேடி தேடி கடைசியில கிராமம் கண்ணுக்கு தெரிஞ்சது. அங்க உள்ள போனா ஒரு அழகான ஆலயம் கட்டப்பட்டு அந்த கிராமத்திலேயே எங்கேயுமே வீடு கிடையாது, எல்லாம் குடிசைதான், எல்லாம் ஓடு போட்ட வீடு தான். அதுக்கு நடுவுல இந்த ஆலயம் அப்படியே உயர்ந்து நிக்குது. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரு, இந்த இடத்துக்கு அப்பா வந்து அந்த நதிக்கரையை 5 கிலோமீட்டர் நடந்தே கடந்து வந்தாங்க, ஏன்னா வண்டி கிடையாது அப்போ போகிறதுக்கு, 5 கிலோமீட்டர்ஸ் பை வாக் நடந்தே வந்தாங்க இதை பார்க்கறதுக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல அப்போ சர்ச்சை கிடையாது, அதை பார்க்க வந்து அங்கே போய் ஆத்துமாக்கள் வர்றாங்கன்னு கண்டுபிடிச்ச உடனே அன்றைக்கு எழுப்பின ஆலயம் இன்றைக்கு அங்கே இருக்குது, அங்கே ஆத்துமாக்கள் வர்றாங்க. அல்லேலூயா. நாங்கள் போய் நின்றது தான், அந்த கிராம மக்கள் எல்லாம் கூடி வந்துட்டாங்க, விசுவாசிகள் எல்லாம் கூடி வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தர் மோர் எடுத்துட்டு வராங்க, தண்ணி எடுத்துட்டு வராங்க, நீங்க குடிங்க குடிங்க குடிங்க, நீங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க, நானகாரு ஏலாகுனாரு அப்பா எப்படி இருக்காங்க. நிறைய பேரு இந்த 4 சுவத்தை பார்த்துட்டு என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சபை ஆரம்ப காலத்துல அறியப்படாத இடங்கள்ல கொண்டு போய், ஆலயம் இல்லாத இடங்களில் கொண்டு போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படி இந்த சபை எவ்வளவு தூரம் விதைத்தது என்று யாருக்கு தெரியாது. ஆனால் நான் நிச்சயமாக சொல்லுவேன், விதைக்கிறவன் சந்தோஷமாய் அறிக்கட்டுகளை எடுத்துக்கொண்டு அவன் திரும்ப வருவான்.
ஐம்பது ஆண்டுகளாக உங்கள் காணிக்கு எங்கே போச்சு அப்படின்னா, நான் நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம சபை கொடுக்குற தசவபாங்கல் காணிக்கைகளெல்லாம் நம்மளே சாப்பிட்ருந்தா, நம்மளே வச்சுருந்தோம்னா நம்ம எப்பவும் ஆலயத்தை கட்டி முடிச்சிருக்கலாம். அதான் உண்மை, எப்பவும் முடிச்சிருக்கலாம், ஆனால் நம்ம அதை செய்யலை. பெரும்பகுதி பணத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்காக கொண்டு போய் நம்ம விதைச்சோம், பல லட்சங்கள் கொண்டு போய் விதைச்சோம். ஆனால் இன்றைக்கு நம்மை கம்பீரமாய் தேவன் அறுக்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மூன்று வருஷமா நமக்கு இத்தனை கோடிகள் தேவையுள்ள ஒரு ஆலயம் நம்ம கட்டிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் அப்பா ஒரு நாள், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, சர்ச் வந்து அப்ரூவல் வாங்குற ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு நாள் அப்பா வெளியிலேருந்து வந்தாங்க. வந்து நான் இப்போ சாப்பலில் நின்றுட்டு மேலேருந்து படிக்கட்டில் இறங்கி வரேன், அப்பா மேலே ஏறி வந்தாங்க. இப்போ என்ன பார்த்து சொன்னாங்க, நான் காரில் வரும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நம்ம வந்து கிராமங்களில் ஆலயம் கட்டணும்னு கர்த்தர் பேசினார், 100 சபை கட்டணும். இங்கே நம்ம ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு அதை முடிக்கிறதுக்கே வழி இல்லாமல் உட்காந்துருக்கோம், 100 சபை கட்டணும்னு ஆண்டவர் சொன்னார். சரிப்பா, ஆண்டர் சொன்னால் கட்ட வேண்டியது தான் அப்படின்னு. இந்த 3 ஆண்டில் ஆண்டர் கிருபையில் நம்ம ஆலயம் இன்னும் முடிக்கப்படலை. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால 25 ஆலயங்கள் நம்முடைய தேசத்தில் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. பெரிய கிருபை இது, பெரிய கிருபை. அநேக இடங்களை வாங்கி கொடுத்தது, வாங்கி கொடுத்து முழுசாக கட்டி முடிச்சிருக்கோம். இதெல்லாம் ஏன்னு சொன்னால், விதைக்கும் போது கர்த்தர் அதை ஒரு நாள் அசட்டை செய்யவே மாட்டார். நம்ம வாழ்க்கையில் எதையுமே மறைவிடங்களில், மனுஷனுக்கு தெரியாமல் யாரும் பார்க்காத இடங்களில் நம்ம கர்த்தருக்கென்று எதை நம்ம மறைஞ்சிருந்து செய்கிறோமோ, கர்த்தர் அதை பார்க்கிற தேவன், அதை கவனிக்கிற தேவன். நம்முடைய அன்பின் கிரியைகளை தேவன் மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. தேவன் ஒரு நாள் நிச்சயமாக இதை வெளியே கொண்டு வந்து என்ன செய்வார், மேன்மைப்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை.